ஸோ அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 3.30. யூ ஆர் கிவன் எ ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டேஞ்சண்ட்டாக இருக்கணும்னா இது கேவோட மதிப்பு என்ன? டேஞ்சண்ட்டு அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் டேஞ்சண்ட்னு கொடுத்துருக்கு, நம்ம அந்த கேவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வி நோ த கண்டிஷன் ஃபார் எ ஸ்ட்ரெயிட் லைன் டு பி எ டேஞ்சண்ட் டு த சர்க்கிள். இது இந்த சர்க்கிள் வந்து இதனுடைய சென்டர் வந்து 0, 0, ஆதிப்புள்ளி வழியாக செல்லும் ஆதிப்புள்ளியை மையமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், கோட்டின் சமன்பாடு. இது இதுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வாட் இஸ் த கண்டிஷன்? சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு பிராக்கெட் 1 + m². திஸ் இஸ் எ வெரி ஃபேமஸ் ரிசல்ட். யூ நோ ஆல்ரெடி இன் 10th ஸ்டாண்டர்ட் இட்செல்ஃப், 10th இந்த மாதிரி ஒரு சம் வந்து நீ பார்த்துருக்க. அப்போ நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இதில் 3x, இது வந்து நமக்கு x² + y² = 64. 64 எப்படி எழுதலாம்? 8² விச் இம்ப்ளைஸ் ஆர். இந்த இடத்துல ஆறுக்கு பதிலாக என்னென்னு இருக்குது? ஏ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆறுங்கிறது ரேடியஸு, பட் இந்த கொஸ்டின் இது வந்து ஏ அப்படின்னு சொல்லி இருக்குது. தென் இந்த இதில் வந்து இது ஒரு பாயிண்ட் ஓவரா. நெக்ஸ்ட்டு 3x + 4y - k = 0 இது வந்து y = mx + c ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். 4 = +3y அந்த சைடு போனால் -3x, தென் +k. therefore y = -3/4x, then +k/4. ஸோ இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம், y = mx + c இதோட கம்பேர் பண்ணினா ஸோ இட் இம்ப்ளைஸ் m = -3/4, தென் அண்டு c = k/4. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது? எம் இருக்குது, சி இருக்குது, ஏ இருக்குது. மூணு வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ நம்ம கண்டிஷன் வந்து c² = a² 1 + இந்த ஸோ டேஞ்சன்சி இதனுடைய கண்டிஷன் தொடுகோடாக அமைய கட்டுப்பாடு c² = a² (1 + m²). ஸோ வாட் இஸ் சி? c = k/4² = a. ஏ என்ன அழிச்சிட்டு? ஏ என்ன வந்தது? 8 இல்லையா? ஸோ 8² தென் 1 + m, எம்மு -3/4. ஸோ -3/4² ஸோ = 64, 1 + 9/16 இல்லையா? ஸோ நவ் யூ கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 64 25/16. அப்போ இங்கே என்னது? 4 times இங்கே என்ன வரும்? 100ஆ? இங்கே k² / 16. தேர்ஃபோர் k = ±√16 × 10. இது 4, இது 10. ஸோ 10 × 4 = ±40. ஆன்சர் ராங்காக வருது. ஸோ கரெக்ட் அண்டி. ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ்.